கைஸ் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற கேஸ் ஃபாரஸ்ட் மியூசியம் தான் வந்திருக்கோம். ஸோ இந்த மியூசியம்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம உள்ள போய் பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மியூசியமோட டோட்டல் டீடைல்ஸ் என்ன, அதாவது இதோட டிக்கெட் ப்ரைஸ் என்ன, அண்ட் அதோட இதோட லொக்கேஷன் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அண்ட் இந்த மியூசியம் கலரையும் போகலாம் வாங்க கைஸ். அதே போல் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய காலத்து பிரிட்டிஷ் டிசைன் தான் இருக்குது. ஸோ வெளியிலேருந்து பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. வாங்க நம்ம போடலாம் போகலாம் கைஸ். அதே போல் இந்த மியூசியம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100-110 வருஷம் மேலே ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் அப்படியே ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அப்படியே நம்ம உள்ள ஒன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். சரி வாங்க கைஸ், இப்போ நம்ம மியூசியம் அப்படியே ஓவராலாக எல்லாம் சுற்றி பார்த்துட்டு எல்லாமே உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இதோட டிக்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு 40 ரூபீஸும் கிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபீஸும் இருக்குது. அண்ட் பிலோ 5 இயர்ஸ் சில்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் ஃபீஸ்லாம் இல்லை. அண்ட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மியூசியமுக்கு உள்ள போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காடு மாதிரி, நல்லா ஃபாரஸ்ட் மாதிரி, நல்லா சீனிக்காக தான் இருந்துச்சு. ஸோ அங்கே போகிற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் மயில் எல்லாமே கூட பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த போகிற வழி ரொம்ப 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 அமைதியாக இருக்கும். ஸோ இங்கே என்ட்ரி ஆனோடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெப்பர்டோட அந்த இது வச்சுருந்தாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸி டெமி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ டாக்ஸி டெமின்னு என்ன அப்படிங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மியூசியமாக அப்படி சுற்றி பார்த்தோம் அப்படின்னா நிறைய விதமான மானோட அந்த தலை, அதோட கொம்பு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா காட்டு மாட்டோட தலை, அப்புறம் எறும்பு மாட்டோட தலை, இதெல்லாம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வச்சுருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் சென்டரில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா புலி, அப்புறம் பாம்பு, காட்டு மாடு, அப்புறம் மான், அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாம்பு வந்து மானை கவிர மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறையலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பர் சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா ரியலாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவளை போகிற மாதிரி, அதில் பச்சை பாம்பு போகிற மாதிரி, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம்லாம் நிறைய பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நல்லா ரியலாகவே இருந்துச்சு. பெரிய காட்டு மாடு, ஸோ அதை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இவ்வளோ பெருசு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அதோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே எல்லாம் போர்ட்லேயே போட்டிருந்தாங்க. ஸோ இங்கே பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒவ்வொரு பறவை அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாத்து, அது இதுன்னு ஏகப்பட்ட பறவை இனம், அப்புறம் கழுகு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டஃப் பண்ணி அது நான் சொன்ன மாதிரி இந்த டாக்ஸி டெமி தான் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ்லாம் நிறைய பேர் வந்து பார்க்குறதுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து பார்த்தாங்க அப்படின்னா நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஃபீட்டர்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவோட, டைகரோட, அதுக்கப்புறம் ஃப்ராகோட, பச்சுந்தியோடது, உடக்கானோடது, இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா பன்னியோடது, இதோட நிறைய ஃபீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெட் ஸ்கார்பியன், அப்புறம் சென்டிபேட்ஸு, நிறைய வண்டோடது, புழுவோடது, எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றா அந்த ஜாடிக்குள்ளே இருந்துச்சு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பீகாக்லாம் இருந்துச்சு. ஸோ பீகாக்லேயே பெண் பீகாக், ஆண் பீகாக் அப்படி இப்படி இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை, இது ஏகப்பட்டது இருந்துச்சு. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸில் எடுத்தால் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் ஃபோட்டோஸில் சும்மா சின்ன சின்ன கிளிப்ஸ் மட்டும் டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே வேகமாக ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளை இருந்துச்சு அண்ட் அந்த பட்டர்ஃப்ளைலாம் எப்படி எல்லாம் ஷோ பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது. ஸோ பட்டர்ஃப்ளை இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில வண்டு, பூச்சி, இந்த மாதிரி இது நிறைய இதெல்லாம் அங்கே வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அணிலோடது, அப்புறம் கீரியோடது, யானையோட பல்லு, அதுக்கப்புறம் அதோட லோவர் ஜா, நிறைய இது வச்சுருந்தாங்க. அதுலேயே குட்டி யானை இது, பெரிய யானை இது, இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஹியூமனோட ஸ்கெலிட்டனும் அண்ட் புல்லோட ஸ்கெலிட்டனும், பக்கத்துலேயே ஒரு பெரிய சைஸ் யானையோட ஸ்கெலிட்டனும் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட்டோட ஸ்கல்லும் வச்சுருந்தாங்க. ஸோ அதுவுமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டி, அது இதுன்னு ஏகப்பட்டது இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்த இடம் பார்த்திங்கன்னா நிறைய காக்கா, இன்னுமே நிறைய பேர்ட்ஸ், அதாவது அந்த அது இதுன்னு ஏகப்பட்ட பேர்ட்ஸோட அந்த டாக்ஸி ரெமி பண்ணி வச்சுருந்தாங்க.
இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துருந்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உல்ஃப் இருந்துச்சு, எறும்பு தண்ணி இருந்துச்சு, அண்ட் இன்னுமே நிறைய வகையான பாம்பு, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோழியை சாப்பிட்ற மாதிரி, அந்த பைத்தான் பாம்பு, கோப்ரா பாம்பு, இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு கைஸ். ஸோ அதெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துருந்தோம். அப்புறம் முயல், ஆமை, ஸோ அதெல்லாம் நிறைய பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் விதை பார்த்தோம் கைஸ். ஸோ அந்த சீடு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோவுக்கு பக்கமாக இருக்கிற அந்த சீடை பார்த்தோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்தோம் அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேக்கு மரம்லாம் இருந்துச்சு. ஸோ அதோட வயசுலாம் கேட்டிங்கன்னா நீங்களே ஆடி போயிருவீங்க. 456 வருஷம் பழமையான மரம், இன்னொரு 200 வருஷம் பழமையான மரம், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான மரத்தோட அந்த சாம்பிள்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது எலிஃபெண்ட்டோட ஃபீட்டஸும் வச்சுருந்தாங்க. ஸோ எலிஃபெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 14 மாதம் ஃபீட்டஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது. அண்ட் இதுக்கடுத்தது 4 மாதம் ஃபீட்டஸ் எலிஃபெண்ட்டும் இருந்துச்சு. ஸோ அதையும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் மேலேயே வந்து பார்த்திங்கன்னா வல்ச்சர் இருந்துச்சு, அதாவது பொணந்தண்ணி கழுகு, கோப்ரா, இந்த ஸ்னேக்கில் என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்னேக்ஸ்லாம் இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில தண்ணியில் வாழ்கிற உயிரினங்களும் இருந்துச்சு. ஸோ அதுவும் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதாவது க்ரொக்கடைல், இன்னுமே ஒரு சில இதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆமை ஓடு இருந்துச்சு கைஸ், அதனால பெரிய சைஸ் ஆமை ஓடு. அதுக்கப்புறம் பாம்போட சட்டையெல்லாம் கூட இருந்துச்சு. ஸோ அதுவுமே பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் நிறைய குருவி கூடு. அப்புறம் உல்ஃபோடது, ஜாக்கலோடது, இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் முக்கியமாக எறும்பு தண்ணி இருந்துச்சு. அண்ட் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர்ட்ஸ் இருந்துச்சு கைஸ். அதுவுமே எல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தோம். லவ் பேர்ட்ஸ், டக்கு, இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் ஒவ்வொரு பேர்ட்ஸோட எக்ஸ்லாம் இருந்துச்சு, அதாவது ஆஸ்ட்ரிச்சோட முட்டை, ஈமுவோட முட்டை, இந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துருந்தோம். அப்புறம் போட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் போட்ஸ் இருந்துச்சு, அப்புறம் தேனோட அந்த அடையெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் முக்கியமாக டாக்ஸி டெமி பற்றி இங்கே ஒரு போர்டே போட்டு டீட்டெயிலாக எல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இறந்து போன ஒரு மிருகத்தோட உடல்லருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோலை வந்து கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி அதை பதப்படுத்தி எடுத்து அதுக்கப்புறம் அதே சைஸுக்கு அந்த மிருகம் என்ன சைஸில் இருந்துச்சோ, ஸோ அந்த அனிமலோட எக்ஸாக்ட் சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை மாதிரி தயாரிச்சு அதுல இந்த தோலை வச்சு கரெக்டா ப்ராப்பரா ஸ்டிச் பண்ணிடுவாங்க. அதோட பல்லு, அதோட அழகு, இதெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணிடுவாங்க. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸிடெமி அப்படின்பாங்க. அது பார்க்கறதுக்கு ரியலா அந்த பேர்டு உயிரோட இருக்கும் போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியா இருக்கும். ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸிடெமி அப்படின்பாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம ஓனா பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வேறு அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கயிறு இதெல்லாமே நிறைய இருந்துச்சு. அப்புறம் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கைஸ், மியூசியமில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த உடன் ஃபாசில் பார்த்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் கைஸ். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா இந்த உட்டு ஃபாசில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை வயசு இருக்குன்னு நீங்களே கெஸ் பண்ணி பாருங்கள். இதோட உட் ஃபாசிலோட வயசு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25 மில்லியன் இயர்ஸ் ஆமாம். ஸோ அதாவது 25 மில்லியன் இயர்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ வந்து பாறையாகவே கன்வெர்ட் ஆயிடுச்சு. அதாவது ஒரு மரம் வந்து பார்த்திங்கன்னா அதோட லைஃப் முடிஞ்சு, ஸோ அதுக்கப்புறம் அது வந்து அப்படியே ரொம்ப மில்லியன் வருஷம் ஆனனால அந்த மரம் வந்து அப்படியே பாறையாகவே மாறிடுச்சான். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உடன் ஃபாசிலாக இப்படி மாறி இருக்கு. ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக இதில் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ மரம் வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உட்டில் இருந்து அது இந்த மாதிரி அப்படியே உடன் ஃபாசிலாக மாறுது அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. ஸோ அதாவது 25 மில்லியன்ஸ்னால் வந்து உங்களுக்கு மில்லியன்னு சொல்லும் போது தெரியல, 2.5 கோடி வருஷம் ஆயிடுச்சு இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா இதாகி. ஸோ அதெல்லாம் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாப் ஃப்ளோர் போனோம் அப்படின்னா அங்கே வந்து இந்த ஆயில்ஸ் அண்ட் டயர்ஸ் அப்படின்ட்டு, அதாவது ஆயிலில் என்னென்ன வகையான ஆயில் இருந்துச்சு, அப்புறம் என்னென்ன வகையான கம்ஸ் அண்ட் ரெசின்ஸ் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் அங்கே வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் உட்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வகையான உட் இருக்குது அப்படிங்கிற எல்லா சாம்பிளும் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து சாயிலில் என்னென்ன வகையான சாயில் இருக்குது, பாறையில் என்னென்ன வகையான பாறை இருக்குது அப்படிங்கிற நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அதே போல் ரப்பரில், அப்புறம் பென்சில் எப்படி ஹேண்ட்மேடாக ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி, அப்புறம் டாய்ஸு, இந்த ஹேண்ட்மேடு கிராஃப்ட்ஸு, அப்புறம் ட்ரைபல் பீப்புள்ஸ்
ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ற அவங்களோட ஆர்னமெண்ட்ஸ், அப்புறம் அந்த காலத்துல மக்கள் யூஸ் பண்ண ஆயுதம், கண்ணு, கத்தி, அப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸஸ், அப்புறம் ட்ரைபல் பீப்புளோட ட்ரெஸ்ஸஸ், அப்புறம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல அவங்க யூஸ் பண்ண இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய இது வச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோல காட்டணும் அப்படின்னா ரொம்ப வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லாத விஷயம், இந்த வீடியோல சின்ன சின்ன கிளிப்பிங்ஸா வந்து பாத்தீங்கன்னா டக்கு டக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த வீடியோ முடியும். ஸோ அதெல்லாம் பாத்துருங்க. இன்னுமே ஒரு சில விஷயம் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்னும் நேரில் போய் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸைட்மெண்டா ரொம்ப டீட்டெயில்டா நீங்க பார்க்கலாம். அண்ட் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டில் கிட்ஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா கூட்டிட்டு போங்க. ஏன்னா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்க முடியும். இந்த மியூசியம்க்குலாம் நீங்க போனீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்க பார்க்காத விஷயம்லாம் கூட ஓ இப்படிலாம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்க குழந்தைங்களுக்கு இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி கூட்டிட்டு போகும்போது குழந்தைங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்கும் அண்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸாகவும் இருக்கும். அப்புறம் இந்த மியூசியம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா சாட்டர்டே சண்டேவும் வந்து பாத்தீங்கன்னா லீவ் தான். ஸோ வீக் டேஸ்ல மட்டும் தான் இந்த மியூசியம் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் விடுற லீவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மியூசியம் வந்து லீவ்ல தான் இருக்கும். ஸோ மற்ற வீக் டேஸ்ல தான் இந்த மியூசியம் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். அதே போல இந்த மியூசியமோட டைமிங் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் 9 AM டு ஆஃப்டர்நூன் 1 PM வரைக்கும் இருக்கும். அப்புறம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச் டைம். ஸோ அதனால அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மியூசியம் வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 PM டு 5 PM வரைக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மியூசியம் இருக்கும். ஸோ அந்த டைம்ல நீங்க போனீங்க அப்படின்னா இந்த மியூசியம் ஃபுல்லாகவே நீங்க வாட்ச் பண்ணலாம். அதே போல இந்த மியூசியமோட எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரத்தில் தான் இந்த மியூசியம் வந்து லொகேட் ஆயிருக்கு. அண்ட் இன்னும் எக்ஸாக்ட் லொகேஷன் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லொகேஷன் நான் ஷேர் பண்றேன். ஸோ அப்படி போய் பாத்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க கூகுள் மேப்ல கேஸ் ஃபாரஸ்ட் மியூசியம் அப்படின்னு நீங்க போட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலும் ஈஸியாக அந்த இடத்துக்கு நீங்க வந்துடலாம். அப்புறம் முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா இந்த மியூசியமோட இது எப்படி உருவாகணுச்சு, யார் கட்டினது அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இந்த போர்டிலே போட்டிருந்தாங்க. ஓகே, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் ஃபாரஸ்ட் மியூசியம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாகவே எல்லாம் காட்டியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் எல்லாமே பண்ணுங்கள். மறக்காம டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, பாய்.